வணக்கம். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆட்டோட ஈரல். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை கழுவு கழுவு ரத்தம் வந்துட்டே இருக்கும். அதனால் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு குத்து கை அளவுக்கு பொடி உள்ளி நல்லா உரித்து எடுத்து அதையும் உள்ளே சேர்த்து 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகா வத்தல், 1 தக்காளி பழம், இது அவ்வளோத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். என்னோடய ஸ்பூன் வந்து சின்னதுங்கனால 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இது அவ்வளவும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மஞ்சள் பொடி போட்டு கழுவி ரெடி பண்ண ஈரலை வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது கிரேவியோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அப்போ குழம்பு மாதிரி ஆயிரும். கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறமாவும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடைசியாக பெப்பர் நல்ல தூக்கலாக 3-4 ஸ்பூன் போட்டு இறக்கிற வேண்டியதான். மட்டன் லிவர் கிரேவி வச்சாலே ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடை நம்ம எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வாழையில் போட்டு சோறு வச்சு சுட சுட மட்டன் லிவர் தொக்கை வச்சு 2 அப்பளத்தை சுட்டு 2 மோர் மிளகாவை வறுத்து சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.